ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் ஜாய் தமிழ் சேனல். பிசிசிஐ மீது அதிருப்தியில் இருந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த இடத்துல ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மோதின ஃபர்ஸ்ட் ஓடிஏ மேட்ச்சில் பேட்டிங் ஆர்டரில் சேஞ்ச் இருந்திருக்கும். ஸோ அது வந்து ரோஹித் சர்மாவோட பிளான் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ கோலி வந்துட்டு இறங்காததுக்கு மிகப்பெரிய ரீசனும் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் ரீசன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஓடிஏ சீரீஸ்க்கு அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ளைட் டைமிங் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாக வந்துட்டு 25th நைட்டு கிளம்பி 26th வந்துட்டு வென்யூவுக்கு ரீச் ஆகிறது பிளானாக இருந்திருக்கு. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா 25th அன்னைக்கு அவங்க புக் பண்ணி கொடுத்த அந்த ஃப்ளைட் வந்துட்டு இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டீம் இந்தியாவை வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மார்னிங் ஃப்ளைட்டில் கிளம்பி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனில் தான் ரீச் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர்நூனில் தான் அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனுமே இருந்திருக்கு. ஸோ நம்மளே வந்து வீடியோ போட்டிருப்போம் எப்போ அப்படின்னா, ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு அந்த கிளிப்ஸ் கிடச்சி ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு வீடியோவுமே போட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ப்ராக்டிஸ் செஷன் அப்படியே நமக்கு கிடச்சி நம்ம வீடியோ போடும்போது, ஸோ சாயந்தரம் 5:30. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சே 7:00. ஸோ அந்த அளவுக்கு டிலேல இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பிசிசிஐக்கு லெட்டர் மூலிமா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் வந்துட்டு நாங்கள் நைட் ட்ராவல் அப்படிங்கிறது பண்ண மாட்டோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு எதுக்காக ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிளேயர்ஸ் ஸோ அங்கே ஏர்போர்ட்லேயே வந்துட்டு தங்கி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் எதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணணும், எல்லாமே ப்ரீ புக்கிங்கில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ டோட்டலாக பிசிசிஐக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டரை பிசிசிஐ பெருசாக கண்டுக்கல. இப்போ வரைக்குமே அதுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வந்து கிடைக்கல. ஸோ இப்போ ஒரு சில சோர்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பிசிசிஐயோட தலையீடும் இருந்திருக்கு. எதில் அப்படின்னா பேட்டிங் ஆர்டரோட சேஞ்சஸில். ஸோ அதனால தான் வந்துட்டு விராட் கோலி களமிறங்கலை அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக அதில் ஒரு 10-20% ஒரு ட்ரஸ்டபிள் விஷயம் இருக்குது. ஏன்னா பிசிசிஐ என்ன நினச்சாலும் பண்ணக்கூடியவங்க தான், அது நமக்குமே தெரியும். ஆனால் விராட் கோலி இறங்கலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு 100 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 5 விக்கெட்டை இழக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதையுமே வந்துட்டு பிசிசிஐ பார்த்துருப்பாங்க. அது பார்க்குறனாலும் வந்துட்டு நமக்கே தெரியும், கோலி இல்லை அப்படின்னா ஓடிஐ கிரிக்கெட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ரோஹித் சர்மாவும் அந்த இடத்துல வந்து லெட்டருக்கு வந்து கொடுத்துருக்கிறார் ஒரு கேப்டனாக. ஸோ இப்போ வந்துட்டு நைட் ட்ராவல் அப்படிங்கிற விஷயம், விசா அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு வரக்கூடாது, எங்களுக்கு அப்படிங்கிறத விட எங்கள் டீமுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து விராட் கோலி கொடுத்த அந்த லெட்டரில், இதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த கேமில் வந்துட்டு ஃபோர்ஃபிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்ஃபிட் அப்படின்னா கேம் விளாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். டீம் மெம்பர்ஸ்க்காக தான் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.